நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரவா உப்புமா செய்ய போகிறோம். ரவா உப்புமா செய்யறதுக்கு ஒரு பச்சை மிளகா கீரை வச்சுருக்கோம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், முக்கால் கிளாஸ் வந்து ரவை எடுத்துருக்கோம். ரெண்டு பேர் செய்யறதுக்கு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ் இது. ரவை பச்சை வச்சு வானல் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருப்போம், ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தூக்கலாக விட்டால் தான் ரவை உப்புமா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சாரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். ஆட் பண்ணிட்டேன். நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கி வந்தால் தான் மனமாக இருக்கும். ரவை உப்புமாவுக்கு ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி வைக்கணுங்க. அது பிரகாரம் வச்சுருக்கேங்க, ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் வானையில் வச்சு ரவை பற்றி வச்சு எடுத்து வச்சுருக்க ரவையை வறுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், வறுத்தாமல் பக்குவமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா நட்டு உப்புமா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடுது இல்லைங்களா, கஞ்சி மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நான் ப்ளைனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துருக்கேன். எண்ணெய் கூட போடல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளைன் ரவையை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இந்த பக்குவத்துக்கு வறுத்துட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த ரவை ஃபுல்லாக நல்லா சூடு ஏறி ஒரு மாதிரி வறுபட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் வறுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தலை 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 கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதித்த பிறகு தான் இந்த ரவையை நம்ம ஆட் பண்ணணும், வறுத்து வச்சுருக்க ரவையை. தண்ணி கொதித்தாதான் அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும், அந்த கஞ்சி மாதிரி ஆகாமல் தனித்தனியாக ரவை உதிரி உதிரியாக நல்லா நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தலை தலை நல்லா கொதிச்சு வருதுல தண்ணி. இப்போ ரவையை ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து வச்சிருக்க ரவையை ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்புமா ஒரு ஃபைவ் ஸ்லோ சிம் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம் பண்ணிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். எப்போதுமே நான் சொல்வேன்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைல் சிம் பண்ணிடணும், அடி பிடிக்காமல் இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லது. எப்படி ஒரு தானியங்கள் விளையிறதுக்கு டைம் எடுக்குதோ அதே போல் அந்த தானியங்களை குக் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் தரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது போடுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட்னா, ரவை வந்து உதிரி உதிரியாக உப்புமா உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்மில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு 5 to 7 minutes கழிச்சு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரவை. பாருங்கள், ஒட்டாமல் நல்லா பதமாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸு. பாருங்க, எனக்கு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரவை உப்புமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். உப்புமா ரவை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு, ரவை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் வந்து ஒட்டக்கூடாதுங்க. ஒட்டாமல் வந்ததுன்னா ரவை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ரவை உப்புமா சாப்பிட தயார். இதுக்கு தொட்டுக்க ஒட்டுக்கல்ல சட்னி செஞ்சுருக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் பொட்டுக்கடலை
உப்பு காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு கொட்டை புளிமையா இதை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஆட் பண்ணுறோன்னா வேர்க்கடலையும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை மட்டும் வச்சோம்னா புளி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். புளியும் வேர்க்கடலையும் சேர்த்து புளி ஆட் பண்ணுறோன்னா வேர்க்கடலையும் சேர்ப்போம், அதில் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக அரைச்சதுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வைக்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியை அரைச்ச சட்னியை பவுலுக்கு மாற்றிட்டோம், கருவேப்பில கடுகு தாளித்து சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ரவை உப்புமாவும் சட்னியும் சாப்பிட தயார். நன்றி. வாழ்க வளமுடன் நலமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம அம்மா அப்பா ஐஸ்வர்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.